ஒரு புதிய ஓரியன்டேஷன் கொடுக்குறாரு, புது விதமாக மாற்றுறாரு எண்ணங்களை. எப்படி மாற்றுறாரு பாருங்கள், தங்களை குறித்து தங்களுடைய வேலையை குறித்து புதிய எண்ணங்கள் எப்படி கொண்டாடுறாரு. ஒன்று, வேலைக்காரர்கள அடிமைகளை பார்த்து நேராக பேசுகிறார், வேலைக்காரரே அப்படின்னு பேசுகிறார். எவனும் பேசினதில்லை. அது வரைக்கும் ஹவுஸ் ஹோல்ட் கோட் எழுதின ஆட்கள் யாருமே இந்த வீட்டாருக்கான வழிமுறைகள் எழுதினவர்கள் ஒரு காலம் நேராக வேலைக்காரரேன்னு சொன்னது கிடையாது. அவர்களிடத்தில் ஒன்றும் பேச மாட்டாங்க, ஏன்னா வேலைக்காரனும் ஒரு பெரிய துச்ச பேர் தான், மதிக்கிறதே கிடையாது. எஜமான்கிட்ட தான் பேசுவாங்க. இவர் நேராக பேசுகிறார், டைரெக்டாக பேசுகிறார், வேலைக்காரரேன்னு பேசுகிறார். நேராக பேசுகிறதன் மூலமாக இன்னொரு காரியத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார், அவர்கள் டோட்டலாக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாத நிலையில் ஒன்றும் கிடையாது. மனிதன் அவனுக்கு ஒரு உள்ளம் இருக்குது, மனது ஒன்று இருக்குது, சிந்தனை இருக்குது, அறிவு இருக்குது, அவன் உள்ள சில தீர்மானங்களை எடுக்க முடியும். அடிமையாக இருந்தால் கூட அவன் தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், உள்ள அவன் தீர்மானிக்க முடியும். அப்போ அடிமையாக இருக்கலாம், ஆனால் இஸ் மாரலி ரெஸ்பான்சிபிள், அவன் என்ன செய்கிறான் என்பதற்கு அவன் பொறுப்பு. அடிமையாக இருக்கிறதுனால எனக்கு நான் எனக்கு ஒன்றும் இல்லையா, அவன் சொன்னால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்குள்ள ஒரு மனம் இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு ஆற்றல் இருக்குது, நான் சிந்திக்க வேண்டும். அது ஒரு பெரிய எலிவேஷன் பாருங்கள். அந்த அடிமைகளுக்கு, அடிமைகளை பற்றி அடிமைகளை நேராக பேசுகிறதே பெரிய மதிப்பு கொடுத்தாச்சு அவனுக்கு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுன்றே அதில் வெளிப்படுத்துகிறாரு. உண்மையில் பார்க்க போனீங்கன்னா அவங்க ஃப்ரீயே கிடையாது, அவங்க வேலையே கதின்னு கிடக்கிறாங்க, எஜமானுடைய சித்தத்தை செய்கிறதுலேயே கிடக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு ஒன்றும் நினச்சதை செய்ய முடியாது. வருஷத்தில் 20 நாள் லீவ் இருக்கு, நான் போயிட்டு வெக்கேஷன் போயிட்டு வந்துடுறேன் கொடைக்கானலுக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க நினச்ச நேரம்லாம் போக முடியாது. அடிமைகள்னால் வேறு, எஜமான் நினச்சதான் செய்ய முடியும். இருந்தாலும் அவர்கிட்ட என்ன பேசுகிறாரு, உங்களுடைய சூழ்நிலைகளில் வேலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்கிற தீர்மானிக்கிற சக்தி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ரீதியில் தான் அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு இருந்த அடிமைகள்லாம் வந்து ரோம தேசத்தை சேர்ந்த ஒரு எஜமானுக்கு வேலை செஞ்சால் அவன் என்ன கடவுளை வணங்கினானோ அதை தான் இவனும் வணங்குவான் சாதாரணமாக. ஆனால் இவர் சொல்கிற இந்த அடிமைகள் வந்து அந்த ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் அநேகருக்கு எஜமான்கள் முரட்டு குணமுள்ளவர்களா, அந்த ரோம சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. இருந்தாலும் இவர்கள் வந்து இயேசுவை வணங்குகிறார்கள், இயேசுவை விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசித்து வந்திருக்கிறதுனால எஜமான் வேற, இவர் வேற, இவங்க வேறன்ற விதத்தில் தான் அவர் பேசுகிறார். அதனால தான் இப்படி எழுதுகிறார். எழுதிட்டு சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படியுங்க, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 21 19:20 பொறுமையோடு சகிக்க சொல்கிறார். குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும்னு சொல்லிட்டு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்றார். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க என்றார். எதுக்காக, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதாவது எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார் பாருங்கள், அந்த மாதிரியை பின்பற்றும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டு போனீங்கன்றார். என்ன மாதிரியை வச்சுட்டு போனார், உங்களுக்காக பாடுபட்டு நீங்களும் அவருடைய அடிச்சுடலை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாடுபடுறதுன்றது அவர் வைத்து போயிருக்கிற மாதிரி, அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்கன்றார். அதை இன்னும் விளக்கி சொல்கிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஒரு தப்பு கூட பண்ணலை, ஒரு பாவம் செய்யலை, வாயை திறந்து கூட ஒரு தப்பான காரியத்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த அர்த்தம் என்ன, ஏன் இப்படி சொல்கிறார் இவங்கள்ட்ட? இதை 1st century கேட்ட விசுவாசிகள் அந்த அடிமைகள்லாம் எப்படி இதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி இதை குறித்து எண்ணியிருப்பாங்க? இவர்கள் வந்து ஏதோ கெட்டுப்போன ஒரு சிஸ்டமில் சிக்கி கொண்டவர்களைப் போல தங்களை எண்ண முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. கெட்டுப்போன சிஸ்டம்ங்க, இதில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான், இதில் மாட்டிக்கிட்டதுனால வேறு வழி இல்லை அப்படின்னு பேச முடியாது.
என்ன சொல்கிறார் இவர், நீ கெட்டு போன சிஸ்டமில் சிக்கி இருக்கிற ஒரு அப்பாவி கிடையாது, அறிவுள்ளவன், தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற, நீ விசுவாசியாக இருக்கிற, நீ தேவனுடைய வேலைக்காரன், தேவனுக்கு அடிமை. இயேசுவை இந்த உலகத்தில் இயேசுவுக்கு பிரதிநிதியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார், அதுதான் உன்னுடைய அழைப்பு. எந்த சூழ்நிலையிலையும் எல்லா வேலையிலையும் போகிற எல்லா இடத்துலையும் இந்த உலகத்திலே இயேசுவுக்கு பிரதிநிதியாக இருக்கும்படியாய் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறதுனால நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறத அதன் அடிப்படையிலே நான் தீர்மானிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். தீர்மானிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது. அப்படின்னா நான் ஒரு குப்பை இல்லை, தூசி இல்லை, ஒன்றும் இல்லாதவன் அல்ல, தேவனுடைய வேலைக்காரன், தேவனுடைய வேலையாக இங்கே இருக்கிறேன், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிறான், ஆமாம் சிஸ்டம் சரியில்லை, அது சரியில்லை, சரி கரெக்டு, ஆனால் நான் இருக்கிறேன், இயேசுனுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்க போகிறேங்கிறத தீர்மானிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என் கையில் இருக்குது, தீர்மானிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, எனக்கு உள்ளம் இருக்குது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அதை வச்சு தான் நான் தீர்மானிக்கிறேன். எப்படி நடந்து கொள்ள போகிறேன்றதை நான் தீர்மானிக்கணும். எப்படி நடந்து கொள்ள போகிறேன், அவருடைய மாடலை பின்பற்ற போகிறேன். அவருடைய மாடல் என்ன? அவருடைய மாடல் வந்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை, வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார், பாடுபடுத்தும் போது பயமுறுத்தாமல் இருந்தார். அதுதான் நம்ம மாடல். அப்படின்றதுனால நம்ம வீக்கன் அர்த்தமா? கிடையாது. அது இப்படி இருக்கிறதுனால நம்ம தோல்வி உற போகிறோமா? கிடையாது. ஏன் அப்படி இருந்தார் இயேசு? ஏன் அப்படி இருந்தார்? பரவாயில்ல, என்ன வேணால் பண்ணிங்க, நடிச்சிங்க, ஓச்சிங்க, என்ன வேணால் பண்ணிங்க, பரவாயில்ல அப்படின்னு விட்டு ஒப்பு கொடுத்துட்டாரா? கவனிங்க, வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அதாவது நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று வரப்போகுது இல்லையா, அன்னைக்கு தீர்ப்பு செய்வார் கர்த்தர். அன்னைக்கு வந்து இவரை துன்புறுத்தினவர்கள், பயமுறுத்தினவர்கள் எல்லாருக்கும் கரெக்டாக கிடைக்கும். ஆனால் அன்றைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நியாய தீர்ப்பில் எப்போவுமே ரெண்டு பகுதி இருக்குது பாருங்கள், ஒன்று இங்கேயே நடக்கிறது, இன்னொன்று அப்புறம் ஃபைனலாக நடக்கிறது. இயேசு வரும்போது நியாயம் தீர்க்க போகிறார், அப்புறம் அந்த நியாய தீர்ப்பு வேறு, கடைசி நியாய தீர்ப்பு அது. இங்கேயே கூட வாழ்க்கையிலேயே, இந்த உலக வாழ்க்கையில் கூட நியாய தீர்ப்பு நடக்கிறது. இதெல்லாம் நடக்கும்னு அறிஞ்சு கர்த்தர் நியாயம் செய்வார். கண்டிப்பாக எனக்கு துரோகம் பண்ணவன், எனக்கு விரோதமாய் செய்தவன், எனக்கு என்னை நிந்தித்தவன், என்னை அநியாயமாக அடித்தவன், என்னை அநியாயமாக கொன்றவன், ஆனால் சும்மா விடமாட்டாருங்கிற அந்த உணர்வோடு, அந்த அறிவோடு தான் என்ன பண்ணுறாரு, தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு தீர்ப்பை ஒப்பு கொடுத்தார். பவரை காட்டியிருக்கலாம் பாருங்கள். இன்றைக்கி ஒருத்தர் அரைஞ்சான்னா நம்ம திருப்பி ரெண்டாயிரம் கொடுத்துட்றோம், ஏன்னா இல்லைன்னா என்னையாது, அம்மா ஒரு அரை அரைஞ்சான், நான் ரெண்டாவது கொடுக்கவனாம்மா, அவன் பல்ல தட்டிடுவேன்னா நம்ம கழுத்தியே சீவிடுவோம், ஏன்னா அவன் செஞ்சதுக்கு நம்ம டபுளாக செய்ய வேணாமா, அப்படி தான் உலகம் இல்லையா. அப்படி செஞ்சால் என்ன ஆகுது, அவன் நம்ம பண்ணோம் பாக்கி பாக்கி தீர்ந்தது, கணக்கு முடிஞ்சுது, அவன் அடித்தான் நீங்களும் அடிச்சிட்டிங்க, முடிஞ்சுது. இவர்னா சொல்கிறாரு, அவன் அடித்தான் நான் வாங்கிக்கிறேன், தீர்ப்பு அவர் செய்ய போகிறார். இதுதான் டேஞ்சர். அவர் கையில் தீர்ப்பை விட்டால் என்ன ஆகுறது பாருங்கள். பேதுருவெல்லாம் இதை உணர்ந்து எழுதுறாருன்னு நினைக்கிறேன். ஏசு கூட இருந்தார், கெச்சமனை தோட்டத்தில் இருந்தார், ஏசு ஜெபம் பண்ணும்போது தூக்கிட்டு இருந்தவர்கள் இவர் ஒருத்தர் இல்லையா. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, பேதருக்கு வந்து பாருக்கு கோபம், ஏன்னா இவர் வந்து மரித்தோரையே எழுப்புனவர், அஞ்சு அப்போ ரெண்டு மீன் 5000 பேருக்கு போஜித்தவர், தண்ணீரை திராட்சரசமாக்குனவர், இப்பேற்பட்ட இயேசுவை இந்த துக்குடா சொல்லோ, இவன் வந்து அரெஸ்ட் பண்ணுறானே, இவன் யார் பார்த்துடுறேன், ஒரு கையின்னு எடுத்தான் பாருங்க, கத்திய கழுத்தை தான் வெட்டலாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன், மிஸ் ஆகி காது போயிடுச்சு, காது வெட்டிட்டான். ஏசு கடைசியில் ஒட்ட வச்சு அனுப்பிச்சார். ஏசு அப்படி நடந்துக்கலையே, ஏசு கூப்பிட்டு போகிறாங்க, கூட போகிறாரு, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, வாங்கிக்கிறாரு, துப்புறாங்க, அரையிறாங்க, சிரிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. பேதருக்கு வழங்கலை, என்ன அது இவ்வளோ பவர், என்ன ஹீல் பண்ணார், என்ன மாதிரி அற்புதம்லாம் பண்ணார், தண்ணி மேலேயே நடந்தார், இவனை ஓங்கி ரெண்டு உதைக்க வேணாமா, காலாலேயே இவனை விடலாமா, சும்மா விட்டு வச்சுருக்காரு. அவர் விளங்கலை, பவரை ஏன் காட்ட மாட்டேங்கிறாரு, வல்லமை ஏன் காட்ட மாட்டேங்கிறாரு, இவ்வளோ பண்ணுறவனுக்கு ஏதாவது ஒன்று காட்டணுமே,
நானாவது காதை வெட்டினேன், இவர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. கையை விரல நீட்டானா அவன் பஸ்பம் ஆகிடுவான், காட்ட மாட்டேங்கிறாரு பவரை அப்படிங்கிறதான் அவனுடையது. அப்படியெல்லாம் இருந்த பேதுரு இன்னைக்கு கற்றுக்கிட்டார், இயேசு மாதிரி இருக்கணும்னு கற்றுக்கிட்டார். அவர் தான் எழுதுறாரு, வையப்படும் போது வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை. பேதுரு பயமுறுத்தினாள் அந்த அந்த வழி சரியில்லை, இந்த வழி தான் கரெக்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டான். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார், கடவுள்கிட்ட தம்மை ஒப்பு கொடுத்துட்டார். நியாய தீர்ப்பு கடைசியில் வரப்போகுது, ஆனால் இப்போவே ஒரு விதத்தில் ஆரம்பிச்சிருது, தெரியுமா உங்களுக்கு? ஒப்பு கொடுத்தார். அவர் அடித்தாங்க, கொன்னாங்க, சிலுவையில் தொங்க விட்டாங்க, உயிர் போச்சு. எல்லாம் சிரிச்சிட்டே போயிருப்பான், ரோம சோல்ஜர்ஸும் சரி, அந்த யூத மார்க்கத்தை சேர்ந்த தலைவர்களும் சரி, இவரை அடித்தவங்க, நகைச்சவங்க, பயச்சவங்க, பரியாசம் பண்ணவங்க எல்லாம் சிரிச்சுட்டு தான் போயிருப்பான். வீட்டுக்கு போகும்போது பரியாசம் பண்ணிக்கிட்டு, எப்படி செத்தான் பார் ஆள், பெரிய ஹீலிங் பண்ண அதை பண்ண, நான் எப்படி செத்தான் பாருன்னு சொல்லிட்டு போய் வீட்டில் போய் உட்காந்துருப்பானுங்க. மூணாவது நாள் காலையில் உயிரோடு எழுந்தார். நான் சொல்கிறேன், உயிரோடு எழுந்தவொடனே நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. அவன் உள்ள எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? துப்புனவன் உள்ள எப்படி இருந்திருக்கும்? நிறைய பேருக்கு இருதயமே நின்று போயிருக்கும். அரைஞ்சவனுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய தூக்கம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவரை அடித்தவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆரம்பிச்சிருச்சு நியாய தீர்ப்பு. எப்படி ஆரம்பிக்குது நியாய தீர்ப்பு? மரித்த இயேசுவை, அவமானப்பட்டு நிர்வாணமாய் மரித்த இயேசுவை தேவன் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். எழுப்புறது மட்டும் இல்லை, உயர்த்தினார். பாவத்தையும் சாவையும் நோயும் பேயும் ஜெயித்தவராய் எழுந்தார். அவர் வெற்றி வீரராய் எழுந்தார். எல்லா விரோதிகளும், இவரை பார்த்து நகைத்தவர்கள், பரியாசம் பண்ணவர்கள், துப்பினவர்கள், அறைந்தவர்கள் எல்லாரும் வெட்கி தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே ஒரு பெரிய நியாய தீர்ப்புங்க. ஆரம்பிச்சிருச்சு நியாய தீர்ப்பு. நான் சொல்லுகிறேன், வேதம் அதைத்தான் சொல்லுது, உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும். நாவெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு நாவையும் நீ கண்டனம் பண்ணுவாய். இது உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்று எழுதியிருக்குது வேதவசனம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியம் இது. எதிராக எழும்புகிற அத்தனை நாவுகளையும் கண்டம் பண்ற அந்த அதிகாரம் உங்களுக்கு உண்டு. எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படி செய்வார் கர்த்தர். ஆனால் பொறுமையாக இருக்கணும். அவன் அரைஞ்சான், நம்மளும் அரைஞ்சிட்டா, பாக்கி பாக்கி தீந்துருச்சு, அப்புறம் என்ன இருக்குது? நியாயம் நீங்களே செஞ்சிட்டீங்களே. நியாயம் நம்ம செய்யாமல் இருக்கிறதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நியாயம் நம்ம செய்யாமல் இருக்கும்போது நியாயத்தை நம்மை காட்டிலும் பெரியவர் வல்லவருடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம். வேலையில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்துக்கும் நியாயம் கர்த்தர் செய்வார். ஏன்னா செய்யாமல் விடமாட்டார். எப்படி செய்வார்? வரும்போது செய்வார், அது உண்மைதான். ஆனால் இப்போ கூட செய்வார். உங்களை பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், நகைத்தவர்கள் எல்லாம் வெட்கி தலை குனிகிற அளவுக்கு உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இயேசு தான் மாடல் பாருங்க, இயேசு தான் மாடல். அவரை பார்க்க சொல்கிறாரு, பேதர் கற்றுக்கிட்டார், ஐயோ நம்ம மாடல் ஆகாது வேலைக்கு. இப்படியே காதை எடுத்துகிட்டு போனால் எவனுக்குமே காது இருக்காது. அப்புறம் நான் ஒருத்தன் காதை இருக்க, அவன் என் காதை இருக்க, நம்ம ஒரு காதை எடுத்தால் அவன் ரெண்டு காதையாக இருப்பான் கண்டிப்பாக. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் சாமான் இருக்குது, பதிலே கிடையாது. பாருங்கள் நம்முடைய அப்ரோச் எப்படி? இயேசுவனுடைய மாடல், பேசாமல் இருப்போம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நியாயம் செய்வார், இப்பவும் செய்வார், வருங்காலத்திலையும் செய்வார். அதான் வேதவசனத்தின் போதனை. ஏன் அப்படி ஒப்பு கொடுத்தார்? என்ன, அவர் தேவன் யார் என்பதை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார். இதிலேருந்து என்ன கற்றுக்கிறோம் நம்ம? நாமெல்லாம் தேவனுடைய அடிமைகள். நம்முடைய தேவன் யார்? அவரே வந்து நமக்கு சேவை செய்திருக்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? நல்லவர்களுக்கு மாத்திரமில்லை, சாந்த குணமுள்ள மாத்திரமில்லை, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்தீர்கள், சேவை செய்யுங்கள்ன்றார் அடிமைகளை பார்த்து. அப்போ நம்ம அந்த மாடலை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நம்முடைய எஜமான் அப்படிப்பட்டவர். அவர் என்ன பண்ணார்? பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களுக்கு சேவை செய்தார். நம்ம எந்த விதத்தில் தகுதி பெற்றவர்கள்? நம்ம பாவிகளாக இருந்தோம், தகுதியற்றவர்களாக இருந்தோம், நமக்கு சேவை செஞ்சார். எந்த அளவில் சேவை செஞ்சார்? நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலேயே மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். இதை விட பெரிய சேவை வேணுமா?
பெரிய எஜமானுங்க அவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த கோலத்தை தரித்து கொண்டு மாம்ச ரூபத்தை எடுத்து மனிதனாய் வந்து சிலுவை பரியந்த தம்மை தாழ்த்தி தம்மை ஒப்பு கொடுத்தார். கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்குறார், என்ன வேணால் நடக்கட்டும், நான் சாகிறேன் பரவாயில்ல, ரத்தத்தை சிந்துறேன், அடி வாங்கிக்கிறேன், அவமானப்படுறேன் பரவாயில்லன்னு ஒப்பு கொடுக்குறார். சேவை, அதான் சேவை. சேவை செய்கிறார் பாருங்க, சேவை செய்து நம்மை மீட்கும்படியாக சேவை செய்கிறார். அதில் தான் பேதுரு அங்கே போகிறார் 24 வசனத்தில், நாம் பாவங்களுக்கு செத்து. இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷனு? எதையோ சொல்லிட்டு எதையோ சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது, கனெக்ஷன் இருக்குது. 23 அப்படியே நேராக வாசிங்க, வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் சொல்லிட்டு, அந்த நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய எஜமான், அவர் எப்படி நமக்கு சேவை செஞ்சார் அதை நினச்சி பார்த்தாலே நாம் அவருக்கு சேவை செய்வோம், மற்றவர்களுக்கு சேவை செய்வோன்றதை சொல்கிறார். சொல்கிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன சொல்கிறாரு, நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், அவர் என்ன பண்ணார், நமக்கு எப்படி சேவை செஞ்சார், அவர் சொல்கிற மாதிரியே செஞ்சார். முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் சேவை செய்யுங்கன்னார் இல்லையா, அப்போ பாவிகளுக்கும் அவர் சேவை செய்கிறார். எப்படி செய்கிறார், நம்முடைய பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவம் நீங்கி நாம் நீதி உள்ளவர்களாகும்படியாக நமக்காக மரித்தார், நம்மை குணமாக்கி விட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதனால் அந்த எஜமானை ஃபாலோ பண்ணுறதுனால, அந்த மாடலை ஃபாலோ பண்ணுறதுனால அவர் நடந்துக்கிட்ட மாதிரியே நடந்துக்க சொல்கிறார். சிலர் சொல்லலாம், என்னையா ரொம்ப ஹார்டாக இருக்குது, அவர் மாதிரியே நடந்துக்க சொல்கிறீங்க, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்லாம். அது ஹார்டு தான், ஆனால் அதுக்கு ஒரு கிருபையை தர்றார். அதை 19 வசனத்தில் இப்படி சொல்லியிருக்குது பாருங்கள், தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாக பாடுபட்டு உத்தரவுகளை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். இங்கே மொழிபெயர்ப்பில் சில கோளாறுகள் இருக்குது பாருங்கள். பேதுருவும் ரொம்ப பெரிய கிரேக்கு மொழியில் பிரமாதமாக எழுதுகிறவர்கள் கிடையாது. என்ன சொல்ல வர்றாராம், அதுவே பிரீதியாக இருக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா. ESV டிரான்ஸ்லேஷனில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அதுதான் ரொம்ப க்ளோசஸ்ட்டு, இன்றைக்கி அளவில் ரொம்ப கரெக்டான டிரான்ஸ்லேஷன்றாங்க. சில திருத்தங்கள்லாம் அதில் பண்ணியிருக்காங்க. ESV வாஸ்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிரேஷியஸ் திங்னு வருது, அதுவே பிரீதியாக இருக்கணும்னா இட்ஸ் எ கிரேஷியஸ் திங். அதை எப்படி சொல்லலாம், இட்ஸ் எ கிரேஸ் திங், அது கிருபையினால் ஆகிற ஒன்று. எது கிருபையினால் ஆகிற ஒன்று, அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகிக்கிறதுன்ற, அது எப்படி வருது, தானாக வராதுங்க, அது வந்து மனுஷனுக்கு இயல்பாக வராத ஒன்று, அது எப்படி வருது, அது கடவுள் அதுக்கு கிருபையை தருகிறார். நம்மிடத்திலேருந்து வர்றதில்லை, அது தேவனிடத்திலேருந்து வருகிறது. அதனால தான் இயேசுனுடைய முன் உதாரணத்தை காண்பிக்கிறார். அவரே அப்படி இருந்தார், அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம நீதிமன்றலாக மாற்றியிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கி இருக்கிறார். இப்படி இந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை போக்கின அந்த கிருபை நமக்கு பொறுமையாய் பாடுகளை சகிக்கக்கூடிய கிருபையும் தருகிறது. பொறுமையாக சகிக்கிறது ரொம்ப அவசியம், ஏன்னா சகித்தோம்னா பொறுமையாக சகிக்கிறவர்களுக்கு பெரிய உயர்வு நிச்சயமாக உண்டு. ஹலோ, அதை நினச்சிக்கங்க. எப்போவுமே இயேசு பாடுபட்டார் பாடுபட்டார்ன்றதான் பாருங்க, கஷ்டப்பட்டார் நம்மளும் பாடுபடுவோம், அவர் பாடுபட்டார் நம்மளும், இதே தான் சொல்லிட்டுருக்குறாங்க. அவன் பயந்து ஓடிடுறான், ஐயோ அவ்வளோதான், நம்மளை போட்டு சிலுவையில் அரைச்சி தொங்க விட்ருவாங்க போல இருக்கு, என்ன பாடுபட சொல்கிறாங்களேன்னு. நான் சொல்கிறேன், முடிவிலே இதுவரைக்கும் நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாத ஒரு உயர்வு உண்டாகும். ஆமாம், பாடுகளை சகிக்க சொல்கிறாரு, ஏன்னா நீதி செய்கிறவர் ஒருவர் உண்டு, நீதி தவறாதவர் அவர், நிச்சயமாக செய்வார். ஒருவேளை இன்னி கஷ்டம் போல தெரியலாம், பொறுமையாக சகித்தீர்கள் என்றால் சகிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, இயேசுவை வேலைக்கு கொண்டு போயிட்டீங்க. ஹலோ, பைபிளை எப்படி தூக்கிட்டு போகிறதுனால வேலைக்கு கொண்டு போகிறது இல்லை, இயேசுவை எப்படி வேலைக்கு கொண்டு போகணும், இப்படி துன்பங்களை பொறுமையாக சகிக்கிறவர்களாக, அநியாயத்துகளை பொறுமையாக சகிக்கிறவர்களாக இருக்கும்போது இயேசுவை நம்ம அங்கே காண்பிக்கிறோம், வெளிப்படுத்துகிறோம், மைமைப்படுத்துகிறோம், என்ன ஆகுது, அதன் மூலமாக நமக்கு பெரிய ஆசீர்வாதமும் உயர்வும் உண்டாகிறது. தேவனுடைய மகிமை இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுத்துகிறோம், நமக்கும் வெற்றி உண்டாகிறது. ஆமென்.
எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இந்த காலை வேளையில் துதிக்கிறோம். இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்மாதிரியை மட்டும் வைத்து போகாமல் கிருபையே கொடுத்து விட்டு போயிருக்கிறீர். பொறுமையாய் சகிக்கும்படியாக. ஏனென்றால் வெற்றியை எங்களுக்கு தருவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். நல்லவராய் வல்லவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு எதிராக நடந்தாலும் பெரிய வெற்றி எங்களுக்காக வைத்திருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். பெரிய உயர்வை வைத்திருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். நீதி செய்கிறவர் இடத்திலே எங்களை ஒப்படைக்கிறோம். தேவனுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார் என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய வேலை ஸ்தலங்களுக்கு இயேசுவை கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கட்டும். இந்த முன்மாதிரியை கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கட்டும். இந்த வழிமுறைகளை கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் விளங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய மகிமை எல்லா இடத்திலும் வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. கர்த்தர் இருப்பதினாலே
பயப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் மஞ்சிட மாட்டேன். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். Okay.